வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம், பீகார், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று அனுப்பி வைத்தார். இம்மாநிலங்களில் மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் இந்த நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனங்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் தலைவருமான டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கலந்து கொண்டார். கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து கனமழை பெய்ததால் அஸ்ஸாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பீகாரில் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 27 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு வெள்ளத்தில் சிக்கி 91 பேர் பலியாகியுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ள நிவாரணப் பணிகளில் முறைகேடு நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஸ்ஸாம் மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் எச்சரித்துள்ளார். இதேபோல் பீகார் மாநிலத்திலும் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்புப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மாநில மீட்புக் குழுவினருடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு வருகின்றனர். மொத்தம் 19 குழுக்கள் களத்தில் இறக்கப்பட்டுள்ளன. இதுவரை 30,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் வெள்ளத்தால் 650,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 27 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரகாண்டில் பெய்து வரும் கனமழையால் பிராகி கங்கா மேம்பாலத்தில் அபாய கட்டத்தையும் தாண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 12 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மாற்று வழியில் பொதுமக்களை மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.